ஸ்டூடெண்ட் குட் மார்னிங், நான் ரோஹிக்குமார். இப்போ பார்க்க போகிற சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்ருக்கோம். லைக் இஸ் 1.4 சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் என்ன புது மெத்தட் பார்க்குறோம். இதை கவுன்சிங்க, இதை புதுசாக படிப்பீங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் 1764 இந்த நம்பருக்கு லாங் டிவிஷன் பார்க்குறேன் பாருங்கள். டிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கேருந்து பேரில் வச்சுக்கோங்க. இப்போ கேப் போட்டு போட்டுடுங்க. ஓகேவா, சரி. இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேராக பிரிச்சுக்கணும். ஏன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு பேராக பிரிச்சுக்கணும். சப்போஸ் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கலாம், 1, 7, 6, 4, 2, 5 வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேரை பிடிச்சிருங்க, இதுக்கு பிறகு இந்த பேர் தனியாக இருக்குங்களா, அதை அப்படியே விட்ரு, சிங்கிளாக விட்ற வேண்டி தான். இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி பேராக பிரிச்சுட்டு வரணும். இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இப்போ ரெண்டு நாலு நம்பர் தான் இருக்குது, பேராக பிரிச்சாச்சு. ஓகேவா, இப்போ 17 எடுத்துக்கணும். 17 எதை ரெண்டே மல்டி பண்ணால் அந்த 17 ஒருத்தம் பார்க்கணும், ஸ்கொயர் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்போ தாண்டிடுச்சு, இப்போ 4 ஸ்கொயர் 50, 16. இப்போ 16 அப்படி போட்டுருந்தேன், 4 ஸ்கொயர்னா 16. அப்போ 4 4 ஸ்கொயர் 16 போட்டு இது ரெண்டு செப்பரேட் பண்ணுறேன். இப்போ 76 போனேன்னா 1. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 2 டிஜிட் இறக்கணும், அது ரெண்டே இறக்கிடணும். ஓகேவா, 64 அப்படியே போட்டாச்சு. ஓகேவா, அடுத்தது நம்ம என்னன்னா இந்த நம்பரை 2 மல்டி பண்ணும். இப்போ இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பை 2, எந்த நம்பர்னா சரி தான் 2 தான் மல்டி பண்ணும். இப்போ 2 4 9 நமக்கு 8 வந்துச்சா, சரி. ஓகே, எடுத்து 8 கூட இங்கே எந்த நம்பர் போட்டிங்கன்னா 164 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா கவனமாக செய்யணும். 8 ஒன் போட்டிங்கன்னா 1 மல்டி பண்ணும், 1 × 81 81 தான். 8 பக்கத்தில் சப்போஸ் 2 போட்டிங்கன்னா எந்த நம்பர் போடுறீங்களோ அதால் மல்டி பண்ணும். 2 2 4 2 8 16 தான் 164 வந்துருச்சு. அப்போ எந்த நம்பர் போடுறேன், 2 போட்டால் கிடைக்குது, 2 போட்டால் கிடைக்கும். ஆனால் 8 அதே 2 மேலேயும் போட்டுடணும், அதே 2 மேலே போட்டுடணும். 2 82 164 மைனஸ் பண்ண 0 வந்துட்டா, ரிமைண்டர் கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும், ரிமைண்டர் 0 வரணும். இப்போ கோஷன் தான் என்ன நமக்கு ஆன்சர். தெர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 42. ஆன்சர் என்ன, 42. ஓகேவா, சரி. அதில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி நைன். ஓகேவா, சரி பாருங்கள். இது அதே எடுக்கிறேன், 6889. இது ரெண்டு பேராக பிரிச்சிருக்கேன், இந்த பேர் கரெக்டாக இருக்குது. இப்போ 68 வருமே பண்ணும், 8 8 ஆர் 64 வருமா, 9 8 9 9 ஆர் 81, 9 தான் பார்க்கணும்ண்ணா, டேபிள் பார்த்துடக்கூடாது, அதே நம்பர் சேம் நம்பராக மல்டி பண்ணும். 8 8 ஆர் 64, 9 9 ஆர் 81. இப்போ நம்ம என்ன போட்டோம்னா 8 8 ஆர் 64 வச்சுருந்தோம். ஓகேவா, செப்பரேட் பண்ணிங்கன்னா இப்போ 4 வரும். அடுத்து 2 நம்பர்ஸ் எப்படி இறக்கிறீங்க, 89, ரெண்டு நம்பர் சேர்த்து இறக்கிடணும். ஓகேவா, அடுத்தது இதை 2 மல்டி பண்ண சொன்ன அப்படி தானே, 2 மல்டி பண்ண சொன்னேன், 2 8 ஆர் 16. ஓகே, இந்த நம்பர் கூட நமக்கு எந்த நம்பர் போட்டிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 1 16 இருக்குது. ஓகேவா, 16 1 போட்டிங்கன்னா 16 தான், 161 தான். இப்போ 2 போட்டிங்கன்னா 2 மல்டி பண்ணி பார்ப்போம், 2 2 ஆர் 4, 2 6 ஆர் 12, 1 2 2 1 + 1 3, 320 போட தான் வருது. இப்போ 163 × 3 போட்டு பாருங்கள், 3 போட்டு வெளில 3 நம்பர் போடுறேன், அதே 3 எல்லாம் மல்டி பண்ணி பார்க்கணும். அந்த நம்பரை இந்த நம்பர் தான் செக் பண்ணி பார்க்குறேன், 3 3 ஆர் 9, 3 6 ஆர் 18, 1 கறிக்கும், 1 3 3 3 + 1 4 வந்துடுச்சு. இப்போ எந்த நம்பர் போட்டால் வருது, இங்கே 3 போட்டால் 418 வருது, அதே 3 மேலேயும் போட்டுடுறேன். மைனஸ் பண்ண 0 கிடைக்குமா, ரிமைண்டர் 0 கிடச்சிட்டு. தெர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6899 ஈக்குவல் டு 83. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6889 இஸ் ஈக்குவல் டு 83 இஸ் ஏ ஆன்சர். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.